வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பாவக்காய் வந்து சூப்பராக சாப்பாட்டுக்கு பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முதல்ல பாவக்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேனில் பாவக்காய் போட்டுட்டு இந்த பாவக்காய் வந்து வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு பாவக்காய் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸ் பாவக்காவாக உங்கள் உள்ளங்கையில் வச்சிங்கன்னா அந்தளவுக்கு நீளந்தான் இருக்கும். ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பாவக்காய் ஒரு 4 பாவக்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டே இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த பாவக்காய் வந்து ரொம்ப நேரம் சிம்மிலே வச்சு வதக்கணும். இந்த பாவக்காய் வதங்குற டைமில் நம்ம இந்த பொரியலுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு புளி வந்து முன்னாடியே வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க, ஊற வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து நல்லா 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா வந்து பூண்டு வந்து ரொம்ப முக்கியங்க. பூண்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெங்காயத்து கூடவே சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா வதங்கணும், வதங்குற வரைக்கும் விட்டுலாம். அதுக்கப்புறமா வந்து தக்காளி பழம் போட்டுக்கணுங்க. தக்காளி பழம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கொஞ்சம் நிறையா தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்த்துனா தான் வந்து நல்லாயிருக்கும். நான் காட்டின அளவுக்கு அந்த சைஸில் ஒரு 4 தக்காளி பழத்தை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதையும் வந்து இது கூட சேர்த்துடலாம். இது வந்து ஒரு மாதிரி புளி குழம்பு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். கடைசியில் பாவக்காய் போட்டு நல்லா தொக்கு மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போது இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்குற டைம்லேயே அப்பப்போ அந்த பாவக்காயும் வந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமுமே வந்து குக் ஆகும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம், மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். நான் முன்னாடி வீடியோவில் போட்ட மாதிரி குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துக்க போகிறேன். வீட்டிலையே செஞ்சது. உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் செய்ய மாட்டீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோவில் போடுறேன். இது வந்து எல்லா ரெசிபிக்குமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். மறுபடியும் மூடி வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுடுங்க. பாருங்கள், புளி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ புளி வந்து கரைச்சிக்கலாம். புளி கரைச்சிட்டு அது கூடவே வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். நான் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது, இனிப்புத்தன்மை இல்லை, அதனால 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கரும் புளியாக இருந்துச்சுன்னா சர்க்கரையோட அளவு கம்மி பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் இதே அளவுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை வந்து கண்டிப்பாக போடுங்க. ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் பயந்துருவேன்னா டேஸ்ட் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த புளிப்புக்கும் இனிப்புக்கும் காரத்துக்கும் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகி டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், பாவக்காய் வந்து சூப்பராக வதங்கிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷமே வந்து நம்ம வைக்கலாம். இந்த புளி தண்ணி வந்து நல்லா தொக்கு மாதிரி வர அளவுக்கு இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை நான் வந்து போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பத்தலை. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் சிம்மில் வந்து நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம பாவக்காய் போட்டுக்கலாம். பாவக்காய் போட்டதுக்கப்புறமாவே ஒரு 5 மினிட்ஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் அதனோட இந்த புளிப்பு காரம் எல்லா டேஸ்ட்டுமே பாவக்காயில் இறங்கி நல்லாயிருக்கும். அப்புறம் பாவக்காய் வதக்கும் போது தயவு செஞ்சு உப்பு போட்டு வதக்காதீங்க. அப்போ வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த எண்ணெயில் வதங்கி நல்லா கிறிஸ்பியாக வராது, டேஸ்ட் வந்து அப்படியே மாறிடும். அந்த கசப்பு டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும் உப்பு போட்டிங்கன்னா. இப்போது இந்த பாவக்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து சிம்மிலே வந்து நல்லா குக் ஆகணும். டோட்டலாக இது குக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் ஆகலாம். பட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே வந்து பாவக்காய் வந்து சூப்பராக குக் ஆகிடுச்சு. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். இது பார்க்குறதுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலை தூவி விட்டு நான் மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான், இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.